ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய டீனேஜ் பையன் பெண்களை எப்படி பாக்குறான் அவனுக்கு செக்ஸ பத்தின புரிதல் என்ன பெண்களை பத்தின பார்வை என்ன ஒரு பொண்ணு தனக்கு மெசேஜ் பண்ணிட்டதாலேயே இல்லைன்னா அந்த பொண்ணு தான் கூட வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டதாலேயே அவன் என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்டல் மனநிலையில இருக்கான் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு அதை பத்தின காமர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நிஞ்சங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பிரசாத் ராமர் டேர்ட் பண்ணியிருக்கிற நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா கதாநாயகன் ரவிச்சந்திரன் பிகாம் படித்து முடிச்சுட்டு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் இருக்காரு ஒரே சமயத்தில் அஞ்சாறு கிட்ட அவர் பேசி பழகிறத ரொம்ப பெருமையாக தன்னோட நண்பர்கள் மத்தியில் சொல்லிட்டு தெரிகிறாரு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து ஹலோ ஹாய்னு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கிறது மட்டும்தான் அவரோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற பெண்கள் கூட நல்லா ஃபோனில் பேசி தேட்ரு பார்க்கு அப்படின்லாம் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அடுத்து வேறு பெண்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாரு இதை மட்டுமே ஒரே வேலையாக ஃபுல் டைமும் இருக்காரு இந்த சமயத்தில் அவருக்கு அரசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க மாயவரத்துலேருந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க அந்த பொண்ணுங்கிட்ட நல்லா ஃபோனில் பேச பின்னால அடுத்த நாள் அவங்களோட பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல வந்து ஒரு கிஃப்ட் தரேன் சொல்றாரு அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட நண்பன் காந்தி கூட மதுரையிலேருந்து இருந்து மாய வரத்துக்கு கிளம்பி பைக்ல போறாரு அரசு வீட்டில் அன்னைக்கு யாருமே இல்ல அவங்க அப்பா அம்மா வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு காண்டம்லாம் வாங்கிட்டு போறாரு அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட பூம்புகார் வரைக்கும் பைக்ல போறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த ஒரு நாள்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறத சுத்தி நகருது இந்த படத்தோட கதை பாவி என்ன சொன்னாலே பிரபல பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் பிரதீப் குமார் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த படம் மூலமா அவர் ப்ரொடியூசர் அறிமுகமாக இருக்காரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற பிரசாத் ராமர் இதுக்கு முன்னால லூசியா படத்தோட ரீமேக்கான எனக்குள் ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது மேக்கிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஒரு ஷார்ட் ஃபில்ம் பார்க்குற மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் கூட கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு அடல்ட் மூவி மாடர்ன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா வயது வந்தவர்களுக்கு மட்டுமான ஒரு படம் இது காலங்கத்தால கடை கூட்டு வந்து இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தோட நிறைய காட்சிகளை நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன் அதுக்கு மிக முக்கியமான காரணம் படம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு லைவ்லினஸ் இந்த படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு சீன்லையுமே ஒரு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே ஏற்படவே இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பழகிட்டு இருக்கிறது நம்ம லைவாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எல்லா விஷயங்களையுமே டெபிட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் ஓடுற இந்த படத்தில் பெருசாக எங்கேயும் லேக் இல்லை பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை இத்தனைக்கும் இந்த படத்தில் அதிகபட்சம் மூணு நாலு கதாபாத்திரங்களை சுற்றி தான் இந்த படத்தோட கதையே நகருது இந்த கதைக்குள்ள சில இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி அதை வச்சு நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க படம் தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வாழ்க்கையை பற்றி பெருசாக எந்த ஒரு கவலையோ அக்கறையோ இல்லாம இருக்கிற அந்த பசங்க யாரு அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக காட்டிடுறாங்க ஆரம்பத்தில் தேட்டருக்குள்ளே வரக்கூடிய அந்த சீன் எஃபி மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வரிசையாக மெசேஜ் அனுப்புறது தம் அடித்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சரா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட கடைக்குள்ளே போய் சவுண்டு விடுறது திடீர்னு மாயம் வரது கிளம்பி போகிறதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற அதிகபட்ச கவலையே நாம் இப்படி மதுரையில் புறந்து தொலைஞ்சிட்டோமே நம்ம ஃப்ரெண்டோட தம்பி மட்டும் சென்னையில் இருக்கானே அப்படிங்கிறது தான் நண்பர்கள் அவங்க பேசிக்கிற சில ஃபன்னியான காட்சிகளும் ரசிக்க முடியும் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த டபுள் மீனிங் வசனங்களும் கூட வளர்ந்து திணிச்சு வச்ச மாதிரிலாம் இல்லை ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தது மெடிக்கல்ஸ் வாசலில் நின்று நமக்கு தேவைந்தான கூகுளில் தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த வண்டியில் சாஞ்சு உட்காந்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ரவி சொல்லும்போது பரவாயில்ல நம்ம மெதுவாகவே போகலாம் அப்படின்னு அரசி சொல்கிறது இந்த மாதிரி காட்சிகளும் ரசிக்கபடி இருந்தது ஒரு டவுனில் இருக்கக்கூடிய டீனேஜ் பையன் பெண்களை எப்படி பார்க்குறான் அவனுக்கு செக்ஸை பற்றின புரிதல் என்ன பெண்களை பற்றின பார்வை என்ன ஒரு பொண்ணு தனக்கு மெசேஜ் பண்ணிட்டதாலேயே இல்லைனா அந்த பொண்ணு தான் கூட வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டதாலேயே அவன் என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்டல் மனநிலையில் இருக்கான் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு அதை பற்றின காம்பர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீ எப்பவுமே உன்னோட வசதி மட்டும் தான் பார்ப்பியா அப்படின்னு அரசி கேட்குறது நீ இப்ப வர்றியா இல்லையா அப்படின்னு ரவி அதட்டெல்லாம் கேட்கும்போது வேணாம் ஏற்கனவே பஸ்ல தனியா போன அனுபவம் எனக்கு இருக்கு நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு அரசி சொல்றது என் தங்கச்சி இப்படி எல்லாம் சுத்தமாட்டா அப்படின்னு சொல்றப்போ உன் தங்கச்சி நல்ல பொண்ணு நாங்கள் கெட்ட பொண்ணா அப்படின்னு கேக்குறது என் ஃப்ரெண்டோட வண்டி என் வண்டி மாதிரி அப்படின்னு சொல்றப்போ இந்த வண்டிக்காக தானே அவனையே கூட கூட்டிட்டு சுத்துற அப்படின்னு கேக்கிறது நான் ஆம்பலடி எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ரவி சொல்றப்போ அதுக்கு அரசி கேட்கக்கூடிய கேள்விகள்னு நிறைய காட்சிகள் வசனங்கள் பிரமாதமா இருந்தது ஆனா இந்த படத்துல இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் எதுவுமே பிரீச்சியாவோ கருத்து சொல்ற மாதிரியோ இல்ல நாடகத்தனமாவோ இல்லவே இல்லை எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா ஜெல்லாக இருந்தது பூம்புகாருக்கும் மதுரைக்குமான அந்த தொடர்பை இந்த கதையோட சேர்த்து ஒரு மெட்டபர் மாதிரி வச்சிருந்த விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதே போல கடைசியில மதுரை சோழமலை தேட்டருக்கு முன்னால வரக்கூடிய அந்த சீன்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான டயலாகோ இல்ல எக்ஸ்பிளிசிட்டான ரியாக்ஷனோ எதுவும் இல்லாம மொத்தமா அந்த ஆடியன்ஸோட பெர்செப்ஷனுக்கே விட்டுட்டாங்க ஒண்ணு அந்த கேரக்டர் மொத்தமா திருந்திட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அது ஒரு கர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா அந்த பொண்ணு தன்ன மாதிரி கிடையாது ஏன்னா வந்து அதுக்கு முன்னாள் சீனில் காட்டியிருப்பாங்க அவள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிற மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த படத்தில் இன்னொரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா அடல் மூவி இல்லைன்னா அடல் காமெடி மூவி அப்படின்னாலே பொண்ணுங்களை ஸ்ட்ரக்ஷம் பண்ணி பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி தான் படம் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா பொண்ணுங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி இருக்குது அதுக்கு திரிஷா இல்லனா நயன்தாரா உட்பட நிறைய படங்கள் உதாரணம் இருக்குது ஆனால் சர்ப்ரைசிங்கில் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை அதுக்காகவே இந்த படத்தோட இயக்குனர் பிரசாத் ராமரை எவ்வளோ வேணால் அப்ரிஷியேட் பண்ணலாம் அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் கதாபாத்திர வடிவமைப்பும் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான் எல்லாருமே அவ்வளோ நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே புதுமுக தான் யாருமே ட்ரெயின் ஆக்டர்ஸ் இல்லை ஆனால் எந்த ஒரு சீன்லயுமே ஓவர் ஆக்டிங்கும் இல்லை நடிக்க தெரியாம தடுமாறுற மாதிரி விஷயங்களும் இல்லை இன்ஃபேக்ட் படத்தோட தொடக்கத்தில் ஒரு ஜெராக் தட பக்கத்தில் ரவி தன்னோட நண்பர்கள் கூட உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கு அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் ரவி அரசி காந்தி உட்பட அஞ்சு பேர் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கு இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு லென்த்தியான சிங்கிள் ஷார்ட்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து ஒரு புதுமுக நடிகர்கள் வச்சு இவ்வளோ சூப்பராக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான கோஆர்டினேஷனோட எல்லோருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரவிச்சந்திரன் அப்படிங்கிற இந்த படத்தோட லீட் கேரக்டர் எப்போவுமே தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய பயங்கர செல்ஃபிஷான ஒருத்தன் தனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் பாட்டிக்காக கடைக்கு போய் பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வருவான் ஆனால் அவனுக்காக அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பைக் ரெடி பண்ணி கொடுக்குற அந்த பையனுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் அப்படி ஒரு கேரக்டரில் சந்தூர் பாண்டியன் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் தான் தான் பெரியாள் அப்படிங்கிற நினப்பில் எப்பவுமே திமரா சுத்துறது செகண்ட் ஆஃப்ல தான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல சிடு சிடுன்னு வர்றதுன்னு நிறைய காட்சிகளில் நல்லா நடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கதையில ஒரு அடல் மூவியில் ஃபீமேல் லீட் கேரக்டரான அரசியை ரொம்பவே கண்ணியமாக காட்டியிருக்காங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இண்டிபெண்டாக இருக்க விரும்புகிற சென்சிபிளான ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு பொண்ணாக தான் படம் முழுக்க அவங்க கேரக்டராக எல்லா சீன்ஸ்லையுமே காட்டியிருக்காங்க பூம்புகாரில் அந்த பார்க்கில் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை அவங்க எவ்வளோ ஓல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் கூட முடிஞ்ச வரைக்கும் எப்படி சகஜமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க எப்படி கூலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும் தான் பண்ண ரவி ஒரு சாரி கூட கேட்காமல் இருப்பான் கொஞ்சம் கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டான் ஆனால் இவங்க திரும்ப திரும்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் அந்த பெட்ரோல் பங்க்கில் பாவம் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிறாதீங்க நாங்க தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்ற சீன் உட்பட நிறைய காட்சிகள்ல பிரீத்தி கிரண் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க கடைசியில ரெண்டு பேரும் ஒருத்தர் சாரி சொல்றது இன்னொருத்தர் தேங்க்ஸ் சொல்றதுன்னு அந்த சீன்ல நீயும் மத்தவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அவ்வளவு அழகா இருந்தது காந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல சுரேஷ் மதியழகனும் தன்னை சுற்றி கேமரா இருக்கு அப்படிங்கிற உணர்வே இல்லாம ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு பெரும்பாலும் ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கிற அந்த கதை ரொம்ப உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தங்கவேல் அவர்களோட அருமையான கேமரா ஒர்க் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட வழி கேட்குற சீன் டீக்கடையில் நின்று பேசுற சீன் போலீஸ் பிடிக்கிறப்போ வண்டியை நிறுத்துற அந்த ஷாட்னு பல இடங்கள்ல நம்மளோட கவனத்தை இருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் தங்கவேலு அதே போல பிரதீப் குமாரோட இசையில படத்தோட பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி ரெண்டுமே இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கோ அதை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கு அந்த இந்த படத்தோட குறைகள் என்னன்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தோட டைட்டில் தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களில் சிலரை பத்தி பேசக்கூடிய இந்த கதைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கேட்சியான ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த படத்தோட கதைக்கோ இல்லை கண்டென்ட்டுக்கோ ரெலவெண்டான ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம் இப்போ இருக்கிற இந்த டைட்டில் இந்த படத்துக்கு செட்டே ஆகலை இந்த படத்தோட எடிட்டிங்கில் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க அதாவது ஒவ்வொரு சீனும் முடிஞ்ச பின்னால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கழிச்சு தான் அடுத்த சீனுக்கோ இல்லை அடுத்த ஷாட்டுக்கோ போகிறாங்க அது ஒரு சில காட்சிகளில் ரசிக்க முடியும் இருந்தது உதாரணத்துக்கு போலீஸ் பிடிக்கும் போது வண்டியை நிறுத்தக்கூடிய அந்த ஷாட் அப்படியே பாலத்தோட எண்டில் போய் முடியக்கூடிய அந்த ஷாட் ரசிக்க முடியிருந்தது அது மாதிரி வேறு சில காட்சிகளும் ரசிக்க முடியிருந்தது ஆனால் அதுவே அந்த ரெஸ்டாரண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்சு எல்லாரும் எழுந்து போன பின்னால சர்வர் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் கிச்சனுக்குள்ளே கொண்டு போகிற வரையும் காட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு அண்டு படத்தோட ஆரம்பத்தில் ரவி டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த சீனை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த மொபைல் ஸ்க்ரீனை நம்ம காட்டுறாங்க ஆனால் அது என்னமோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியல ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டுறாங்க அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிருக்க கூடாதா இல்லை அட்லீஸ்ட் அதை ஒரு ஒர்க் மாதிரி ரீஷூட் கூடாதா ஏன்னா அது மொபைல் ஸ்க்ரீனெலாம் காட்டுறீங்க அதை ஷூட் பண்ணுறது எவ்வளோ நேராக போகுது அதே போல இது என்ன தான் ஏ சர்டிஃபைட் மூவியாக இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது ஆனால் அதை எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் தேட்டரில் வரக்கூடிய ஒரு சீனும் அதுக்கப்புறமா காந்தி வீட்டில் தனியாக இருக்கும் போது பான் மூவி பார்க்குற ஒரு சீனும் தான் அதை தடுக்குது இந்த ரெண்டு சீனும் இந்த படத்தை ரொம்ப ராவா காட்டுது எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம தைரியமா அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாராட்டலாம் ஆனா படத்துல வரக்கூடிய மத்த எல்லா சீனையுமே எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க முடியும் இந்த ரெண்டு சீனும் தவிர அண்ட் இந்த படத்தை கோவிட் லாக்டவுனுக்கு முன்னாலே எடுத்திருப்பாங்க போல இருக்கு ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் லேட்டா ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் பூர்ணிமா ரவி யூடியூப் ப்ராப்ளம் தமிழ் செல்விலாம் ரொம்ப சின்ன பண்ண இந்த படத்தில் தெரிகிறாங்க அவங்களாம் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ரெண்டு சீனுக்கு வந்து போகிறாங்க மொத்தத்தில் இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அவசியமான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை நீட்டாக சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே இந்த படத்தை தேட்டர்ல பாத்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம் நன்றி